டு தமிழ் ட்ரேடர்ஸ் ஆன் சேனல். நான் உங்க சரண்யா. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 5/3/2020 வியாழக்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட்ல முக்கியமா என்னென்ன நியூஸஸ் நாம கவனிக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். மார்க்கெட் எப்படி இருக்கும், மார்க்கெட்டுக்கு சாதகமான நியூஸஸ் ஏதாவது இருக்கா, ஸ்டாக்ஸ் ஒன்னொன்னுக்கும் நம்ம கவனிக்க வேண்டிய நியூஸஸ், இதெல்லாமே கம்ப்ளீட்டா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல நாம பார்க்க போற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத எனக்கு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவா நாம நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். குறிப்பா சொல்லணும்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து டைரக்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக எவ்ரி மந்த் வந்து நம்ம டைரக்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். குறிப்பா இந்த மாசம் வந்து ஈரோடு, திருச்சி, கரூர் மூணு ஊர்லயுமே பண்றோம். இந்த ஊர்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதவங்களுக்காக நம்ம வெபினார் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த லிங்க்ல உங்க டீட்டெயில்ஸை ரிஜிஸ்டர் பண்ணி உங்க ஆன்லைன் சீட்டை நீங்க புக் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். நிஃப்டி வந்து 11,251 அப்படிங்கிற லெவல்ல 52 புள்ளிகள் டவுன்ல க்ளோஸ் ஆயிடுது. மார்க்கெட் என்னென்ன ரீசனுக்காக இறங்கி இருக்கு, என்னென்ன ஸ்டாக்ஸ் என்னென்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கு, எல்லாமே நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துட்டோம். ஸோ அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது நிஃப்டியோட ட்ரெண்ட். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம குறிப்பா சொல்லணும்னா, இன்னைக்கு மார்க்கெட் வந்து இறங்கினதுக்கு வைரஸோட இஷ்யூ, யூஎஸ் ஃபெட் பத்தின ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அதுக்கப்புறமா வந்து குளோபல் மார்க்கெட்டோட டவுன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மெட்டல், பேங்க், ஆட்டோ ஸ்டாக்கோட வீக்னஸ்க்கு காரணமா அமைஞ்சது. அதனால பங்குச்சந்தை முற்றிலுமா சரிவடைஞ்சிருச்சு. இருந்தாலும் இது வந்து ஒரு டெம்பரவரியான டவுன் தான் அப்படிங்கிறது எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே சொல்றது. இந்த வொலட்டிலிட்டி கண்டினியூ ஆகும் அப்படின்னும், இந்த வொலட்டிலிட்டி கண்டினியூ ஆகிறது எப்ப ஸ்டாப் ஆகும்னா, குறிப்பா 11,433 அப்படிங்கிற லெவல தாண்டும் போதுதான் மார்க்கெட் சாதகமா அமையும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாவே இருக்கு. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் நம்ம ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த கன்சாலிடேஷன் ரேஞ்சில இருந்து மார்க்கெட் மாறுச்சு அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு எப்ப கிடைக்குன்னா, 11,433 மேல மார்க்கெட் க்ளோஸ் ஆனா மட்டும்தான் சாதகமா அமையும். மற்றபடி நமக்கு வந்து ஆர்எஸ்ஐல வந்து ஒரு சின்ன ரெக்கவரி கிடைச்சி அதுக்கப்புறம் மாடரேட்டடா போயிட்டு இருக்கு. மற்றபடி எம்ஏசிடி ஸ்டில் இட் இஸ் இன் அ டவுன், பட் அந்த கேண்டில்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கிறது கவனிக்க வேண்டியதா இருக்கு. இட் இண்டிகேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டில் இட் இஸ் இன் அ வீக், எல்லாமே வந்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணதான் கன்ஃபர்மேஷன் வரும். ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு கன்சாலிடேஷன் மோட்ல இருக்கு அப்படிங்கறத இது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ரிக்டா நாளைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய இன்ட்ராடே லெவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 11,280 இந்த லெவல நிப்டி பிரேக் பண்ணி க்ளோசிங் கொடுத்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சா லாங் போகலாம். இது நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஸ்டிட் ஸ்டாப் லாஸ் வந்து 11,084. இதை பத்தி டீட்டெயில் தான் இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க மேல இருக்கிற ஐஐகான்ல ஷேர் பண்றேன், செக் பண்ணுங்க. இதை தொடர்ந்து இன்னைக்கு வந்து 4ஆம் தேதி க்ளோசிங்ல 100%-200% வால்யூம் ஸ்பைக் கொடுத்த ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பீடியாலைட் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட், ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா அண்ட் யூபிஎல். அதே மாதிரி இன்னைக்கு ட்ரேடிங்ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா, குறிப்பா ஒரு சில முக்கிய பங்குகள் வந்து, ஸோ இதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. அடுத்து நிப்டியோட பிவோட் லெவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 11,251 அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆனதை வச்சு 11,103 முதல் சப்போர்ட் ஆகுமோ, 10,955 செகண்ட் சப்போர்ட் ஆகவும் இருக்கு. அண்ட் முதல் ரெசிஸ்டன்ஸ் 11,377 ஆகவும், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 11,504 ஆகவும் இருக்கு. அண்ட் பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் நாம கவனிக்க வேண்டியது 28,653 அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆனதை வச்சு 28,094 முதல் சப்போர்ட் ஆகவும், 27,535 செகண்ட் சப்போர்ட் ஆகவும் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் வந்து 29,243 ஆகவும், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 29,832 ஆகவும் இருக்கு. லாங் பில்டப்ல இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் வந்து நிப்டி ஐடி, டோரன் ஃபார்மா, என்டிபிசி, பீடியாலைட் இண்டஸ்ட்ரீஸ், டாக்டர் ரெட்டி, விப்ரோ, பஜாஜ் ஆட்டோ, ஏசியன் பெயிண்ட், பவர் கிரிட், எம்என்எம். அண்ட் லாங் அன்வைண்டிங்ல டோரன் பவர், எஸ்கார்ட்ஸ், ஐடியா, டிவிஸ் லெபார்டரிஸ், சன் டிவி, ஜீ, இந்த பங்குகள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கு. டாடா கெமிக்கல், மதர்சன் சுமி, பிவிஆர், எஸ்ஆர் டிரான்ஸ் பைனான்ஸ், எம்எஃப்எஸ்எல், HR Motors, Bata India, HDFC Bank, Bajaj Finance, M&M Finance எல்லாமே வந்து
ஷார்ட் பில்டப் ஸ்டாக்ஸா இருக்கு. ஷார்ட் கவரிங்ல பிரிட்டானியா பங்கும், அதை தொடர்ந்து பல்க் டீல் நடந்ததுல இன்னைக்கு நம்ம கவனிக்க வேண்டியது வந்து குறிப்பா பெரிய கம்பெனிஸ் இல்ல பட் நாராயணி ஸ்டீல்ஸ்ல வந்து ஒரு பல்க் டீல் நடந்திருக்கு. இதெல்லாம் நம்ம இன்னைக்கு கவனிக்க வேண்டிய நியூஸஸ். இதை தொடர்ந்து நம்ம பார்க்க வேண்டிய நியூஸ் பேஸ்டு ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு 386 ஸ்டாக்ஸ் வந்து குறிப்பா இண்டஸ்இன் பேங்க், ஐடிசி, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ், எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் எல்லாமே வந்து 52-week லோவர் டச் பண்ணிருக்கு. அதே மாதிரி லக்ஷ்மி விலாஸ் பேங்க், அதானி கிரீன் எனர்ஜி, இந்தியா புல்ஸ் ரியல் எஸ்டேட், ஜெயின் இரிகேஷன் இவங்க எல்லாமே வந்து இது மாதிரி 307 ஸ்டாக்ஸ் வந்து லோயஸ்ட் சர்க்கியூட்டை இன்னைக்கு டச் பண்ணது கவனிக்க வேண்டியதா இருக்கு. அண்ட் அடுத்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, இன்னைக்கு வந்து ஆக்சுவலா ஃபினான்ஸ் மினிஸ்டரோட கேபினெட் மீட் இருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி நான் டெலிகிராம்ல ஷேர் பண்ணிருந்தேன். நம்ம சேனலோட டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாதவங்க டிடிஇசட் தமிழ் இந்த லிங்க் நம்மளோட சேனலோட நேம், உங்களோட மொபைல்ல டெலிகிராம் ஆப்ல போயிட்டு டிடிஇசட் தமிழ் அப்படின்னு சர்ச் டைப் பண்ணி சர்ச் பண்ணிட்டு நம்ம சேனலோட ஐடி வரும், ஜாயின் கொடுத்தீங்கன்னா டியூரிங் மார்க்கெட் ஹவர்ஸ்ல மார்க்கெட் பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு கேபினெட் மீட்ல அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேபினெட்ல ஒரு அப்ரூவ் கொடுத்திருக்காங்க, அதாவது கம்பெனிஸோட ஆக்ட்ல 72 மாற்றங்கள் கொண்டு வரதுக்கு அவங்க வந்து ஒரு திருத்தங்கள் கொண்டு வரதுக்கு அப்ரூவ் கொடுத்திருக்கிறது. முக்கியமான பல கம்பெனிஸ்க்கு சாதகமான நியூஸ் அப்படின்னே சொல்லலாம், கார்பரேட் கம்பெனிஸ்க்கு. ஸோ இது வந்து கவனிக்க வேண்டிய நியூஸா இருக்கு. அண்ட் அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சில பங்குகளோட ஸ்டேட்டஸ், அதுல முக்கியமா கிராச்சர் ப்ராடக்ட்ஸ். இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் போர்ட் மீட்ல வந்து மார்ச் 5 அன்னைக்கு இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறாங்கன்னா, அவங்களோட ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ண போறாங்க 25 கோடியிலிருந்து 27 கோடி. இது வந்து ஒரு சாதகமான நியூஸ். அதை தொடர்ந்து HDFC ஆல்கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் இந்த கம்பெனிக்கு வந்து அப்ரூவல் கிடைச்சிருக்கு இந்தியன் கேபிட்டல் மார்க்கெட் ரெகுலேட்டர் கிட்ட இருந்து. அவங்க வந்து ஓபன் ஆஃபர்ல கிட்டத்தட்ட 26% ஸ்டேக்க வந்து எக்ஸ்பிரஸ் லாஜிஸ்டிக் கம்பெனி கேட்டில இருந்து கேட்டியோட வாங்க போறாங்க. 3.17 crore ஷேர்ஸ். இது வந்து கேட்டி அண்ட் ஆல்கார்கோ லாஜிஸ்ட் இது ரெண்டு ஸ்டாக்குமே வந்து சாதகமான நியூஸ். அண்ட் அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது HDFC பேங்க். HDFC பேங்க்ல என்ன நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு முக்கியமான நியூஸ். ஒண்ணு வந்து அவங்க ரீட்டெயில் பிரைம் லெண்டிங் ரேட் RPLR வந்து ஹவுசிங் பேஸ் லோன்ஸுக்கான RPLR வந்து 5 basis points குறைச்சிருக்கிறது ஒரு நல்ல நியூஸ். அதை தொடர்ந்து அந்த நிறுவனத்தோட மேனேஜிங் டைரக்டர், ஒன் ஆஃப் த சக்சஸ்ஃபுல் மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் ஆதித்யா பூரி மேனேஜிங் டைரக்டர் பதவியிலிருந்து அவுட் கோயிங் ஆகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் யார் அந்த பொறுப்புக்கு வராங்க அப்படிங்கிறது இன்னும் ஒரு குவஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. ஸோ இதை வந்து HDFC பேங்க்ல முக்கியமாக கவனிக்க வேண்டிய நியூஸ். இந்த நியூஸ் வந்து கொஞ்ச நாளைக்கு HDFC பேங்கை ஒரு வல்லட்டல்ல கொண்டு போகும், லைக் புதுசாக யார் வர போறாங்க, அவரோட ப்ரொஃபைல் என்ன, அவர் எப்படி கொண்டு போக போறாரு, இந்த மாதிரியான சின்ன நியூஸ் டெம்பரவரி ஆக்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நியூஸ் வந்து பேங்க் ஆஃப் பரோடா. மூடிஸ் வந்து பேங்க் ஆஃப் பரோடாவோட பேஸ்லைன் கிரெடிட் அசட்மெண்ட் ரேட்டிங்கை BA2லேருந்து BA3 அப்படின்னு மாத்திருக்காங்க. இது ஒரு சின்ன நெகட்டிவான நியூஸ் தான். அண்ட் அடுத்தது மாருதி சுசுக்கி. மாருதி சுசுக்கிக்கு இது ஒரு பாசிட்டிவான நியூஸ். ஆல்ரெடி மாருதி சுசுக்கி அவங்களோட ஃபினான்சியல்ஸ்க்காக நிறைய டைப் பண்ணிட்டு இருக்கிறது நமக்கு தெரியும். இப்போ கூடுதலாக HDB ஃபினான்ஷியல் சர்வீஸோட கார் லோன்ஸுக்காக அவங்க வந்து டைப் பண்ணியிருக்காங்க, பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு சாதகமான நியூஸ் மாருதி சுசுக்கி. அடுத்து GMR இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க வந்து ஓப்பன் மார்க்கெட்ல மார்ச் 2 அன்னைக்கு 38 lakh ஷேரை அக்யூர் பண்ணியிருக்காங்க ப்ரமோட்டர்ஸ். இது வந்து ஒரு நல்ல நியூஸ், ப்ரமோட்டர்ஸ் அக்யூர் பண்ணியிருக்கிறது நல்ல நியூஸ். அண்ட் அடுத்தது வந்து அசோக் லீலேண்ட் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க மார்ச் 20 அன்னைக்கு 20ஆம் தேதி. ஸோ இது வந்து அசோக் லீலேண்ட் பங்குதாரர்களுக்கு சாதகமான விஷயம். ஸோ எக்ஸ்டேட் என்ன அப்படிங்கிறத நான் அனௌன்ஸ் பண்றேன், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கவனிங்க. அப்புறம் டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் கேர் ரேட்டிங் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. கேர் BBB- வந்து கேர் BBB, ஓகேங்களா, லாங் டேர்ம் பேங்க் ஃபெசிலிட்டி. அண்ட் அடுத்த நியூஸ் வந்து தீபக் நியூட்ரலைட்டர் கம்பெனி வந்து அவங்களோட இன்டீரியம் டிவிடெண்ட்டுக்கான டேட்டை வந்து மார்ச் 17 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டாக் வச்சிருக்கிற ஹோல்டர்ஸ் கவனிச்சுக்கோங்க. அண்ட் அடுத்தது பாக்கிய நகர் இந்தியா, கேர் ரேட்டிங் வந்து இவங்களோட ரேட்டிங்கை லாங் டேர்ம் பேங்க் ஃபெசிலிட்டியை கேர் BBB அப்படின்னு கொடுத்து ஸ்டேபிள் அவுட்லுக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கவனிக்க வேண்டிய நியூஸ் தான். ஸோ
ஆல்செட் டெக்னாலஜிஸ் ஐசிஆர்ஏ வந்து விட்ராயல் பண்ணியிருக்காங்க அவங்க கொடுத்துருந்த ரேட்டிங். ஸோ இது வந்து இந்த பங்குக்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான நியூஸுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து மோத்திலால் ஓஸ்வால் வந்து அவங்க வந்து மொல்பியூ டயக்னோஸ்டிக்ஸ் இவங்க இந்த ஸ்டாக்குக்கு வந்து கிட்டத்தட்ட 240 crore வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது நல்ல நியூஸ் ரெண்டு நிறுவனங்களுக்குமே. அப்புறம் ஐசிஐசிஐ ஹெச்டிஎஃப்சி இவங்க எல்லாருமே வந்து ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து இந்த ஃபினான்ஷியல் இயரோட ஒரு நல்ல ஸ்டாக்காக இருக்கும் அப்படின்னு ரெஃபர் பண்ணுறாங்க. இந்த ஸ்டாக் வச்சிருக்கிறவங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு இன்னும் டிமேட் அக்கௌண்ட் இல்லை இல்லை வச்சிருக்கிற டிமேட் அக்கௌண்ட்டை விட பெஸ்ட்டாக தேடிட்டு இருக்கீங்க, அதாவது எக்ஸ்க்ளூசிவாக லோயஸ்ட் ப்ரோக்ரேஜ் அண்ட் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்காக ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இந்த மாதிரி சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸிஸ்டிங்காக உங்ககிட்ட அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து என்ன உங்களுக்கு இருக்கிற சர்வீஸை விட பெட்டர் சர்வீஸ் என்ன இருக்குன்னு செக் பண்ணிட்டு கூட உங்க டிமேட் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் எஃப்ஐஐ அண்ட் இன்னைக்கு ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் அண்ட் எஸ் பேங்க் வந்து 52 week லோவை டச் பண்ணியிருக்குன்னு நமக்கு தெரியும். எஸ் பேங்க் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கு. ஏன் அப்படின்னா எஃப்ஐஐ அண்ட் டிஐஐயோட இன்வெஸ்ட்மெண்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த சூழ்நிலையில ஒரு எட்ஜில் நின்றுட்டு இருக்கும்போது ரெண்டு இடத்துலையுமே இன்வெஸ்ட்மெண்ட் வர்றது ஒரு கேள்விக்குறியா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறது எஸ் பேங்க்குக்கு அன்ஃபேவரா இருக்கு. அதை பத்தி நேற்று டீட்டெயில்டா பார்த்தோம். அண்ட் இந்த ஸ்டாக் வந்து 52 week லோவர் டச் பண்ணிருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஆனா எதாவது ஒரு சாதகமான நியூஸஸ் இந்த ஸ்டாக்கு கிடைச்சது அப்படின்னா இட வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில நான் வாங்கலாமா ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கறவங்க எல்லாருக்குமே ஆஸ் பர் த டெக்னிக்கல் 35-38 தாண்டும் போது வாங்குறது தான் கம்ப்ளீட் குட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் இன்னைக்கு வந்து எஃப்என்டோல பேங்க் ஸ்டாக் வந்து எஸ் பேங்க். அண்ட் புதுசாக நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த பேங்க் ஸ்டாக்னா என்ன அப்படிங்கிற டீட்டெயில் தெரியணும்னா மேல இருக்கிற ஐஐக்கான ஷேர் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எஃப்ஐஐ பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 878 crore செல் பண்ணியிருக்காங்க. டிஐஐ பொறுத்த வரைக்கும் 764 crore பை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல நம்ம அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்த்துருக்கோம். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற ஹோப்போட நான் ஷேர் பண்றேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா, சொனாட்டா சாஃப்ட்வேர், அமரராஜா பேட்டரி, இந்தியன் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே அட்டென்ஷன்ல இருக்கிற ஸ்டாக்ஸ். குறிப்பா சொனாட்டா சாஃப்ட்வேர் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 1450% வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்டாக் பத்தின டீட்டெயில்ஸ் வேணுங்கிறவங்க ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்க. அதே மாதிரி யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த ரெண்டு ஸ்டாக்கும் அட்டென்ஷன்ல இருக்கு. Thanks a lot and have a great day. இன்றைய ட்ரேடிங் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இந்த டே ஹாப்பியாக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.